வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்திய நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். ரசனைன்ற ஒரு விஷயம் ரொம்பவே தேவைங்க. நம்ம அடுத்தவங்களை ரசிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம நம்மளையாவது ரசிக்கணும். ரசிக்கும் போது தான் இந்த வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரிய வரும். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம் அப்படின்னு இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கு நிகழ்ச்சியும் இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கும் விதமாக இருக்க போது. வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம மக்களோட நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்றத விட, ஒரு முக்கியமான காலேஜ் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். குயின் மேரிஸ் காலேஜ், இந்த ராணிமேரி கல்லூரி பல வரலாறுகள் கொண்டது. நிறைய பேர் இங்கே படித்து பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பெண்களோட ஒரு கலந்துரையாடலாக இருக்க போது. இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு சொல்லலாம். ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணுமா இல்லை நல்ல உடம்பு போட்டுக்கலாமா நம்ம லைஃப்பை ஜெயிக்கிறதுக்கு? நம்ம வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கணுமா இல்லை அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லையா, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விகளை முழுக்க முழுக்க பெண்கள்கிட்ட மட்டும்தான் கேட்க போகிறேன். பெண்கள் மட்டுமே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. லேடிஸ் ஸ்பெஷலாக நீங்கள் நிகழ்ச்சி இருக்க போது. வாங்க நிகழ்ச்சியை. நீங்கள் எப்படிப்பட்ட டைப்பு, அதாவது ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் தான் மரியாதை கொடுப்பீங்களா இல்லை ஒருத்தர் வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணுமா அந்த இந்த லைஃப்பை ஜெயிக்கிறதுக்கு? அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து யாரையும் உடம்பை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே எப்படி இருந்தாலும் அவங்களோட டேலண்ட்டுக்கு தான் வந்து இங்கே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டு. அப்படியே ஒருத்தர் பார்க்கும்போது ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை கொஞ்சம் பாடி போட்டுருந்தா நல்லா இருக்கும்? மீடியமா இருந்தா நல்லா தான் இருக்கும். அடடா, இப்படி இல்லாம அப்படி இல்லாம ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பாடியாவும் இருக்கணும். நீங்க சொல்லுங்க, அழகுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? அவங்க அவங்களோட எப்படி மெயின்டெய்ன் பண்றாங்கன்றத பொறுத்து தான். அழகுனா ஃபேஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு மேனரிசமா நடப்பாங்க பாத்தீங்களா? ஒரு ட்ரெஸ்னா ஒரு நீட்டா அயன் பண்ணி போடுறது, அந்த மாதிரி நம்ம அணுகக்கூடிய அளவுக்காவது அவங்க இருக்கணும், அதுதான் அழகுன்றீங்க. ஆமா. சோ உங்க ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கே, உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு ஆர்வம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கணுமா? ஒரு பெண் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் அவளுக்கு நிறைய மதிப்பு இருக்குமா இல்லை நல்லா சூப்பராக சாப்பிட்டு நாலு வேளை சாப்பிட்டு நல்லா பாடி இருந்தால் தான் மதிப்பு இருக்குமா, ஒரு மரியாதை கெத்து? இல்லை டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஒன் ஷுட் பி வெரி ஃபிட்னஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது, ஃபிட்டாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்காங்க? டெஃபினட்டாக ஃபிட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் அண்டர் கோயிங் ஃபிட்னஸ். ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறது தான் லைஃபோடைய அச்சீவ்மெண்ட்டா? அப்படிலாம் இல்லை சார். எப்படி வேணா இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அவங்க என்ன பண்ண போறாங்க லைஃப்ல அப்படின்றத அவங்களோட அச்சீவ்மென்ட். நான் ரோட்ல போறேன், அப்ப நான் உங்களை பாக்கும்போது ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்காங்களான்னு பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன். நான் உங்க அது வந்து அவங்களோட மனசுல என்ன இருக்கோ அதுதான் சார். அவங்க எப்படி அந்த உலகத்தை பாக்குறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட்ல யோசிப்பாங்க. அழகுக்கு ஹேண்ட்ஸமுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்க? அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல. மதிப்பே இல்ல, சும்மா கதை விட கூடாது. சும்மா கதைலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்லயே நான் பார்த்தேன், அழகா இருக்குங்கறதா நீங்க பேசுறத நான் பார்த்தேன் ஷூட்டிங்ல. அப்படி எப்படி நாங்க பேசலையே, யார் அந்த அழகா இருக்க காட்டுங்க. பொதுவாவே ஒரு அபிப்ராயம் இருக்கும், ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கறவங்கள பார்த்தனே நமக்கு ஒரு மரியாதை ஏற்படும். என்ன மாதிரி பர்சனாலிட்டி வச்சிருக்காங்க அப்படி? அப்படிங்களா? அப்படி வராதா? அப்படி இல்லங்களே, கிடையாது. நீங்க சொல்லுங்க, அழகுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இல்ல. தர மாட்டீங்க. கருப்பா இருக்கறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபீல் இருக்குமா இல்ல வெள்ளையா இருக்கவங்க உங்க மனசுல எப்படி இருக்கும்? கலர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலர்ஸ்லாம் ஒன்றும் பெரியது கிடையாது, பேஸ்ட் ஆன் கேரக்டர் ஒன்லி. உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் பயங்கரமான பதில் எதிர்பார்க்குறேன். அழகுனா என்ன? நீங்கள் அழகாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் பேசுறீங்கன்னு எனக்கு புகார் வந்துச்சு, உங்கள் மேடம் சொன்னாங்களே. இல்லை அப்படிலாம் இல்லையே. நீங்கள் அழகாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப திமுறாக தெரியுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். நான் அப்படி என்ன அப்படி நினைச்சுக்கினதே இல்லை, நான் குண்டாவனை தான் நினைச்சிருக்கேன். ஆனால் குண்டா அவன் படிக்கிறேன். ஓகே, ஸ்லிம் அண்ட் ஃபிட்ன்றது எந்த அளவுக்கு தேவை ஒரு பொண்ணுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையா, ஏன் இவளுக்கு மரியாதை கிடைக்கலையா? ஓ, அப்போ அது விஷயமே இல்லை. அதெல்லாம் விஷயமே இல்லை, எல்லாமே மனசு தான். மனசு தான், ஒரே பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கு. இல்லைப்பா, நான் நினைக்கிறேன், நான் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருந்தால் நம்ம சின்ன வயசில் போட்ட ட்ரெஸ் கூட இப்போ பத்தோம் நமக்கு. நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது கூட நமக்கு அந்த சைஸ் ட்ரெஸ் உடனே கிடைக்கும். அப்போ அது நான் வரப்பிரசாதம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ குண்டா இருந்தா என்ன ஒல்லியா இருந்தா அச்சீவ் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. அட அட, சூப்பர் சூப்பர். நம்ம ஒரு ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கும்போது அந்த டாலன்ட் வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆகும்ல? ஆமா. அப்ப அதானே பெஸ்ட். அப்ப குண்டா இருக்கவங்க எல்லாம் வேண்டாமா? குண்டா இருக்கவங்களும் சரி, ஒல்லியா இருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே நிறைய திறமை இருக்கு. இப்போ ஏன் அந்த ஸ்லிம் அண்ட் ஃபிட்டுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு?
ஸ்லிம் அண்ட் ஃபிட்க்கு அதாவது எல்லாருமே எடுத்து என்ன பண்றாங்க, எடை குறைக்க தான் பாக்குறாங்க, வெயிட் குறைக்க தான் பாக்குறாங்க. ஏன்னா மத்தவங்க வந்து நம்மளை டீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி குண்டா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. டீஸ் பண்றாங்க, இந்த உலகம் டீஸ் பண்ணுது. ஆமா, ஒல்லியா இருந்தாலும் அதுக்கும் டீஸ் பண்றாங்க. அதுவே நம்ம மீடியமா இருந்துட்டா யாரும் நம்மள வந்து எதுவுமே சொல்ல போறது இல்ல. நம்ம இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், நம்ம மாடரேட்லா இருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நான் வந்து இருக்கேனா, நான் குண்டா இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி ஒருத்தி இன்டர்வியூ கொடுத்தா அவ வந்து ஒல்லியா இருக்கா. இப்போ அதுக்கு நம்ம ரோட்ல போறவங்க என்ன சொல்லுவாங்க, உப்பாரு அவ எப்படி இருக்கா இவ எப்படி இருக்கா, அது அவங்க வந்து நமக்கு தேவையில்லாத நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம். ஆ, நான் குண்டா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வந்து இவங்க வந்து ஃபேட்டா இருக்காங்க உங்க மைண்ட்ல தோணுமா எப்பயாவது? ஆஹா, அப்படிலாம் தோணுது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க, ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கறதால உங்களுக்கு பெரிய பெருமை பூர்ண கும்ப மரியாதை? அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்மளோட இது மட்டும் தான் அங்க எப்பவுமே வேலை செய்யும். நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கோ அது. ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கிறது ஒரு கடவுள் கொடுத்த வரம் நினைக்கிறீங்களா? இப்படி இப்ப நீங்க வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா எந்த அளவுக்கு விரும்புவீங்க? நான் விரும்பவே மாட்டேன், ஏன்னா நானே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இல்ல. ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும்னா, லைஃப்பை ஜெயிக்கணும்னா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா அப்படியே இருக்கணுமா இல்ல குண்டா இருக்கலாம்? ஒரே கேள்வி, ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும், நீங்க ரெண்டு பக்கமும் நிக்க வைக்கணும். ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கவங்களால எப்படி சொல்றது, நம்மளால வந்து எல்லாமே பண்ண முடியும், ஓட முடியும், நிறைய ஒர்க்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பட் உங்களை பொறுத்தவரை ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கிறது தான் வெற்றி பெறுவோம் அப்படி இல்லை. ஃபேக்டாக இருக்கிறவங்களால அவங்களால வந்து நிறைய டேலண்டட் இஷ்யூஸ் இருக்கும். பட் அவங்க ஹெல்த் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதால சில ரன்னிங்ஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை மீடியமாக இருக்கணும். அப்போ ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கக்கூடாது, குண்டாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, அவங்களும் எப்படி வாழ்றது? நான் எப்படி இருந்தாலும் பேசுவேன், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட பேசினா நான் பேசுவேன் எப்பவுமே, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு லிஃப்ட் பண்ணோம், இல்லை ஒரு ஏதாவது ஒன்றா ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணோன்னா மேம் எப்படி கூடுவாங்க, ஏ கொஞ்சம் குண்டா இருக்காமா நீ வாமா அப்படி கூடுவாங்க. இதே ஒல்லியா இருக்க போன பார்த்து நீ வா தூக்கலாம் அப்படின்னு கூட மாட்டாங்களே. ஓ, தூக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, அதுக்கு நான் பெருமையா ஃபீல் பண்றேன். ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க ரொம்ப மதிப்பு கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. குண்டா இருக்கவங்கலாம் கடிச்சிருவீங்களா ஓடி போய்? பேஸ்ட் ஆன் கேரக்டர் தாங்க. என்ன யார் யார் எப்படி எப்படி கேரக்டரோ அப்படி அப்படி தான் பேச முடியும். இப்போ நம்ம கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட பேசலாம். அவங்க கருப்பா நீங்க சொல்றது வந்து பழகுறவங்க கிட்ட எனக்கு ஒருத்தர் தெரியல, நான் புது இடத்துக்கு போறேன், அப்ப ஒரு ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா பாக்குறவனை பார்த்து நம்ம மனசு பறி கொடுப்போம். அது எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? அப்படிலாம் இல்ல, பண்ண முடியாது, அது ஒரு விஷயமே இல்ல. ஆமா, அப்ப உங்களுக்குள்ள வந்து நம்ம ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இல்லைன்னு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா நாங்க நினைச்சா ஒல்லியாயிடலாம், அவங்க நினைச்சா குண்டாவ. சத்தியமா முடியாது, என்ன கேட்டா எவ்வளவு சாப்பிடுவாங்க எவ்வளவு பண்ணுவாங்க, ஆனா ஒண்ணுமே அசரவே முடியாது. நாங்க நினைச்சா ஒல்லியாயிடும். இப்ப குண்டு ஒல்லி அதை தாண்டி பொதுவா வந்து ஒரு பெர்சனாலிட்டியா, பெர்சனாலிட்டின்றதே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் அண்ட் ஃபிட், அவங்கள தான் மதிக்கிறாங்க. நீங்க சொல்றது வந்து எனக்கு நோ போய் பேசுற மாதிரி இருக்கு. நான் ஏன் போய் பேசுறேன்? அப்படி இருக்கவங்கள மட்டும் இப்ப நான் குண்டா இருக்கேன், நான் ஒரு வேலைக்கு போறேன்னா எனக்கும் அங்க நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குன்றீங்க. என்னங்க ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா தான் ஒரு பொண்ணு இருக்கணுமா, அப்பதான் வந்து நாலு பேர் நம்மள மதிப்பாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்லிம்மா இருக்கவங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது இல்ல, ஃபேட்டா இருக்கவங்க எல்லாரும் அன்ஹெல்த்தியாகவும் இருக்கிறது. என்ன டைலாக்லாம் வந்து விழுதியா, எங்க வச்சிருந்தாங்க இதெல்லாம்? அது நம்ம திறமைய பொறுத்து தான் இருக்கு. நம்ம குண்டா இருக்கோ ஒல்லியா இருக்கோம்லாம் கிடையாது. அதே மாதிரி குண்டா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அன்ஹெல்த்தியோ ஒல்லியா இருக்கவங்க ஹெல்த்தி அப்படியும் கிடையாது.
எல்லாமே அவங்கள பொறுத்து தான் இருக்கு. முதல்ல நம்ம நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு பிடிச்சாதான் மத்தவங்களுக்கும் நம்மள பிடிக்கும். நீங்க ஒரு ரசிக்கிறீங்க, ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு பையனையோ பார்த்து அழகுன்னு சொல்லும்போது அந்த ஸ்லிம் அண்ட் ஃபிட்ட பார்த்தா என்ன சொல்வீங்க? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம், நம்ம பேசுறது, அவங்களுக்கு அதை பத்தி தான். இதெல்லாம் வந்து நம்ம பழகுன பிறகு கிடைக்கிற விஷயங்கள். ஒருத்தட்ட பழகுன பிறகு அவங்க குண்டா ஒல்லியான்னு தெரியும். பழகிறதுக்கு முன்னாடி, பழகிறதுக்கு முன்னாடி யாரையும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. கலரா இருக்கிறது நல்லதா இல்ல கருப்பா கலையா இருக்கிறது அழகா? ரெண்டுமே அழகுதான். அழகு இல்லைன்னு எதுவுமே கிடையாது. ஏங்க இப்ப நானே கேக்குறேன், ஒருத்தர் பார்க்கும் போதே வெள்ளையா இருக்கிற பையன், வெள்ளையா இருக்கிற பொண்ணு அப்படிதான் பேசுறாங்க, அப்புறம் எப்படி நீங்க மறைக்க முடியும்? அப்படி எல்லாம் யாரு சொன்னா? நாங்க போய் எல்லாம் வெள்ளையா இருக்க பசங்களா பார்த்து பார்த்தெல்லாம் பேச மாட்டோம். நீங்க கண்ணாடி பார்க்கும் போது நம்ம எப்ப கருப்பாக போறோம் அப்படின்னு யோசிப்பீங்களா? நான் கலரை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? இருக்கிறது இருக்கிறது இருக்கட்டும், யாருக்கு எதோ அழகோ அது இருக்கும். கடவுள் கொடுத்தது அதை அப்படியே அவ்வளவுதான். வெள்ளையா இருக்கவே போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. நம்ம வந்து லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு கலர் ரொம்ப முக்கியமா? நல்லா கொஞ்சம் கலரா இருந்தா? இல்ல சார், கலர் முக்கியம் கிடையாது. ஆக்சுவலா வந்து கருப்பா இருக்கிறவங்களுக்கும் நிறைய திறமை இருக்கும், வெள்ளையா இருக்கவங்களுக்கும் நிறைய திறமை இருக்கும். என்னதான் கருப்பா இருந்தாலும், என்னதான் கருப்பா, இப்போ நம்மளே பாக்குறோம். நான் ஆக்சுவலா ஐஸ்டி ஸ்டூடெண்ட். நான் எவ்வளோ பேர் இருக்காங்க கருப்பா இருக்கவங்களும், ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, ஐபிஎஸ் ஆயிருக்காங்க, எல்லாரும் வந்து ஒரு ஒரு வகையில நிறைய டேலண்டட் இஷ்யூஸ் பண்றாங்க, பீப்புளுக்கு நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இப்ப ஒரு கலரா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு கலரா இருக்க ஃப்ரெண்ட்னா அதுக்கு ஒரு நட்பு வட்டம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அங்க வட்டம் கம்மியா தான் இருக்கும். எங்க கேங் ஃபுல்லாவே குண்டா இருக்கவங்களும் இருப்பாங்க, ஒல்லியா இருக்கவங்களும் இருப்பாங்க, கருப்பா இருக்கவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து சில ஐடியாஸ் இருக்கும். நாங்க ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆமா இல்ல கண்டிப்பா இல்ல, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்தா ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம் நடக்கும். சோ அது பெரிய அச்சீவ்மெண்டா நாங்க பாக்குறோம். ஒருத்தர் வந்து நல்ல கலரா இருக்காருன்னு வச்சுங்களேன், உடனே அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. இல்லைங்க, கருப்பாக இருக்கவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டம் இருக்கும். யாருக்கு அதிக வட்டம் இருக்கு? வெள்ளையா இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். சொல்ல போனா ஒத்துக்கிறீங்களா? சரி ஓகே. ஏன் வெள்ளையா இருக்கவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கு? ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே பியூட்டியா தெரிவாங்க எல்லாரு கண்ணுக்கும். அவங்க கூட பேசுறவங்க பியூட்டா தெரிய மாட்டாங்க. கருப்பா இருக்கவங்கன்னு இல்ல, கண்ணுல கருப்பு இருக்கு, முடியில கருப்பு இருக்கு, எப்படி? அது அது என்ன உண்மைதான். ஆனா வந்து உலகம் அப்படிதான் இருக்கு. உலகம் அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க. வெள்ளையா இருக்கிறது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இவெல்லாம் வந்து வெயில போனா மறைச்சிப்போம், ஐயோ ஐயோ வெயிலா அப்படின்னு. அதனால வெள்ளையா இருக்கிறது சீரிய ஒரு ஒரு எங்கேயுமே வெளில போக முடியாது, அப்படியே டேன் ஆயிடும். ஆமா ஆனா இதே கொஞ்சம் கருப்பா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ கருப்பாயிட்ட மாதிரி. கருப்பாயிட்டோம்னா இப்ப இந்த மாஸ்க் போறோம்னு வச்சுக்கோ, இந்த இடம் அப்படியே கருப்பாயிடும். அப்படியே இங்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா எங்களுக்கு கலர் தெரியும், ஆனா அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் பூதம் மாதிரி இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா பளிச்சுன்னு மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பூதம் மாதிரி இருப்பாங்க. உங்களை சொல்லல, நார்மலாவே சொல்லல. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் பூதம் அப்படின்னு உங்க தோழி சொல்றாங்க? என்ன பூதம்? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்க மேக்கப் போடுவாங்க, சில பேர் நார்மலா இருப்பாங்க, சில பேர் மேக்கப் போட்டு இருந்தாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க வெள்ளையா இருக்கவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரிதான். அது கடவுள் படிச்ச கலர். அது எக்ஸலன்ட். இந்த வரிகளை யாருமே சொல்லலையே, அது கடவுள் படிச்சது நம்ம கேட்க முடியாது. கலரா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறதுலயே பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிற பொண்ணை பார்ப்பாங்க. ஒரு கருப்பா இருக்கிற பொண்ணு கூட சார்ஜஸ் அதிகமா இருக்கு. பையனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன் இந்த ஒரு ரேஸ் டிஃப்ரென்ஸ் இந்த உலகத்தில் இருக்கு? அது வந்து ஒரு பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கலர் மேலே வந்து சி, பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் த டார்க்கர் ரேசஸ் இருக்கிறதுனால எல்லாருக்குமே தி அதர் சைட் ஆஃப் த கலருக்கு வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. பட் இட் சைமன்டேனியஸ்லி பிளாக் பியூட்டிஸ் ஆர் தேர் வீட்டிஸ் இன்னைக்கெலாம் வந்து நம்ம அப்ராட்லாம் போனீங்கன்னா தே வாண்டட் டு டேன் தேர் கலர். அந்த மாதிரி நிறைய பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒயிட்டுக்கு ஆல்மோ அஃப்கோர்ஸ் அந்த ஃபேர்னஸ்க்கு வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட்ஸு இதுக்கெல்லாமே வந்து கலர் இஸ் நாட் அ மேட்டர். வெள்ளையா இருக்க வந்து பொய் சொல்ல மாட்டான்வாங்க அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெள்ளையா இருக்கவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பொய் சொல்லுவாங்க. ஐயே பாத்தியா, உண்மை வருது. சரி, வெள்ளையா இருக்கிறது வந்து ஒரு பிரஸ்டீஜ் கொடுக்குது அந்த உலகம், இல்ல கருப்பா இருக்கிறது கருப்பா கலையா இருக்கிறது உலகம் வந்து வெள்ளையா இருக்கவங்க பிரஸ்டீஜ் கொடுத்தாலும் நம்ம எப்படி அவங்களுக்குதான் கொடுக்கு. இப்ப வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் கருப்பா வெள்ளையா? எனக்கு பிடிச்சது பிளாக் தான் பிடிக்கும். பிளாக் தான் பிடிக்கும். ஆனா கருப்பு மனிதர்களோட பழகுவீங்களா? சரி, எது உங்களுக்கு பிடிக்கும் உடனே ஒரு அட்ராக்ட் ஆகுறது? அட்ராக்ட் ஆகுதுன்னா நேச்சர் அதில் பிடிக்கும். அப்புறம் வந்து இல்லை இல்லை கருப்பாக இருக்கவங்களை பிடிக்குமா வெள்ளையா இருக்கும்? இப்போ நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, யார்கிட்ட ஒரு உடனே பழகுவீங்க?
ரெண்டு பேர்கிட்டமே ஏதோ பழகுவோம். ஆனா வந்து பார்த்த உடனே யார் அட்ராக்டிவா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பேசுவோம். கலர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன என்ன வரும்? ஒருத்தர் கருப்பா இருக்கவங்கள பார்க்கும்போது இல்ல வெள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்கும்? பார்க்கும்போதெல்லாம் அப்படி கலர் பற்றிலாம் ஒன்றும் தோணாது. அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து அப்படிதான் ஃபீல் ஆகும். செம அது அவங்க எப்படி நம்ம நடந்துக்கிறாங்க அவங்களோட கேரக்டர் தான். ஒருத்தர் நல்ல ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கலராக இருந்தாங்கன்னா அவங்களை எல்லாருக்குமே பிடிக்குது. ஏன்? ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, வேர்ல்டு வந்து இப்போ வெள்ளையாக இருக்கிறவங்க தான் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லோரும் மாறிட்டாங்க. அதனால் யார் வெள்ளையாக இருந்தாலும் அவங்கள பார்த்து அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான். இப்போ ஒரு பையனே ரோட்டில் போகிறான்னா அந்த பையன் ஸ்மார்ட்டாக இருக்கா? வெள்ளையாக இருந்தால் இதுவே கருப்பாக இருக்கிற பையனை யாரும் பார்க்க மாட்டாங்க. பொண்ணும் இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தா பொண்ணு பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வெள்ளையா இருக்கிறது தான் இந்த உலகம் பாக்குது. பாக்குது, இந்த உலகம் அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சிருக்கு. அழகு, அதாவது நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா அந்த உலகம் நம்மள பாக்கும், நம்மள ஜெயிக்க வைக்குமா இல்ல எப்படி இருந்தாலும் ஓகே தானே? அழகா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், சோ நம்ம இன்னைக்கு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கோம், சோ இன்னைக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதால இப்ப போய் நம்ம தைரியமா பேசலாம், எங்க வேணாலும் தயங்காம. இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு கில்ட்டியான ஒரு இஷ்யூ இருந்துட்டு நம்மளெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. ஆமா, எங்க வீட்டுல மாப்பிள்ள பார்த்தா கூட அழகெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நல்லவங்களா இருக்கணும். மாப்பிள்ள பார்த்தா கூட அது அழகு மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க வீட்டுல, மத்ததையும் வந்து இது பொறுத்துதான் வரும். சரி சரி, இப்ப நீங்களே வந்து வார்த்தையை விட்டுட்டீங்க, ஒரு போட்டோ பாக்குறீங்க, இதான் மாப்பிள்ளன்னு காட்டுறாங்க, மாப்பிள்ள அசிங்கமா இருக்காரு, ஓகே பண்ணுவீங்களா? அவனோட ஹேபிட் நல்லா இருந்தா, பிஹேவியர் நல்லா இருந்தா ஓகே பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆரே 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 ஆரே, என்ன மாதிரி பொண்ணுமா நீ? ஹேண்ட்சம்லாம் ஒன்னும் தேவல, ஸ்மார்ட்னஸ் இருந்தா போதும். எல்லாரும் நம்மள இருக்கு, ஸ்மார்ட்னஸே வந்து அங்க அழகு இருந்தா தான ஸ்மார்ட்னஸே வரும். அப்படி இல்ல, அழகா இல்லாதவங்க எவ்வளவு பேர் நிறைய வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. மனசுல அழகா இருந்தா போதும். அவ்வளவுதான். இது வார்த்தைக்கு நல்லா இருக்கு. உண்மையிலேயே நீங்களே பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பாத்தீங்களா, ஒரு அழகா இருக்குதுன்னா அந்த கேங் ஒரு தனியா இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு ரசிகைகளே இருப்பாங்க. அது என்ன காரணம்? அது வந்து அவங்க ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, அவங்க எல்லாத்துலேயும் வந்து அவங்க பெர்ஃபெக்டாக இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அவங்க வெளி தோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க கூட அழகாக வந்து ஆராதிக்க கூடாது. அது ஒரு விஷயம் விஷயம் இல்லை. என்கிட்ட யார் நல்லா பேசுறாங்க அவங்க கிட்ட தான் நான் பேச முடியும். வெள்ளையா இருக்காங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னால பேச முடியும். அந்த இதயம் தான் முக்கியம் இல்ல, அவங்க மனசு அவங்க கேரக்டர் தான். இதயம் மனசு, சூப்பர் சூப்பர். அழகா இருந்தா தானே நமக்கு ஒரு பார்க்க ரசிக்க தோணும், அவங்ககிட்ட பழக தோணும். அது எப்படி அழகு விஷயம்? நீங்க அழகுன்னு எதை டிஃபைன் பண்றீங்க? அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டியா? நாட் அட் ஆல். வருங்காலத்துல நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது அழகான பொண்ணை பாப்பீங்களா இல்லங்க அழகெல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்வீங்களா? உண்மையா சொல்லு. நேச்சுரலா வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய, ஆல்ரெடி நான் இதுலயே சொல்லிட்டேன், ஃபிட்னஸ் வேணும், கலர் வந்து ஒரு பெரிய க்ரைட்டீரியா, இதெல்லாம் இருந்து வெல்னஸ் இருந்து மனசால அழகா இருந்தா போதும் சார். டெஃபினட்டா நாட். நீங்க ஃபியூச்சர்ல வேணா பாக்குறேன், என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கும் போது வேணா பாத்துக்கீங்க. சரி பாருங்க. ஆனா அந்த அழகு எல்லாரும் பாக்குறது இல்லையே. இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒருத்தரை பார்த்து பழகும் போது கொஞ்சம் அழகா இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் சூப்பரா ஏற்படும்ல? பேஸ்ட் ஆன் கேரக்டர் தான் சார். கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வந்து அவங்க அவங்க கூட பழக முடியும். ஒண்ணுமே விஷயம் இல்ல, கண்டிப்பா இல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடி பார்த்துப்போம், திருப்பி அந்த இடத்த விட்டு இறங்கின பிறகு கண்ணாடி பார்ப்போம், கொஞ்சம் ஒரு கேப் கிடைச்சா போன்ல கண்ணாடி பார்ப்போம். அப்ப நம்ம அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல சார். அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, மத்தவங்க வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களா, மத்தவங்க பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு, அதுக்காக அவங்க வந்து தன்னைத்தானே அவங்களை சரிப்படுத்திக்கிறதுக்காக தான் கண்ணாடி பாக்குறாங்க. அடுத்தவங்களுக்காக சரிப்படுத்துறாங்க, அடுத்தவங்களுக்காக அவங்க பாக்குறாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் பார்த்து மா இப்படி இருக்கேமா அப்படின்னு அதுக்காக தான் அவங்க பாக்குறாங்க. அழகா இருந்தா உங்களை பாப்பாங்க, அழகா இருக்காங்க சார். அப்ப கூட மத்தவங்க யாராவது ஒரு குறை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க கண்ணாடி பாக்குறாங்க. ஆனா சில பேர் எல்லாரும் பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் அப்படியே கூட இருப்பாங்க. நீங்க எப்படி? நான் வந்து கண்ணாடியே பார்க்க மாட்டேன், மோஸ்ட்லி வீட்ல இருந்து கிளம்பும்போது ஒரு தடவை பார்ப்பேன். அழகு முக்கியம் எல்லாம் கிடையாது, எப்பவுமே அறிவு தான் முக்கியம். எப்படி இருந்தாலும் சரி, என்னப்பா நான் இப்ப உன்ன பார்க்கும் போது நான் உங்க அழகான ஃபேஸ் தானே பார்ப்பேன், உங்க அறிவு எனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அழகா இருந்தா தான் நீங்க பேசுவீங்கனா அப்படியேப்பட்ட ஆள் பேசவே வரல. ஆமா, அப்ப அழகுன்றது சும்மா வெளிப்புற பூச்சி. ஆமா, நம்ம எப்படி இருக்கோம், நீட்டா இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு நான் அழகா இருக்கோம் அப்படிலாம் அழக பார்த்து மயங்காத மனச பாருன்றீங்க. சொல்லுங்க சிஸ்டர், வெள்ளையா இருக்கிறது தான் வரப்பிரசாதமா இல்ல கருப்பா இருக்கிறது ஓகே? நல்லா இருந்தா சரி, வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா? அப்ப சொல்றது நல்லா இருக்குப்பா. இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் பண்றீங்க வெச்சீங்கல, ஒரு இடத்துக்கு வெளிய போறீங்க, நல்லா ஒயிட்டா இருக்கிறவங்களுக்கு தான் அங்க பிரசன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கலாம். ஏன் இந்த உலகம் அப்படி இருக்கு? நான் அப்படி இல்லையே. அது மேபி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். அப்ப நீங்க கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க?
கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப நான் போய் மிரர் முன்னாடி நின்றா நான் கருப்பாவனெல்லாம் நினைக்க மாட்டேன்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் யாரு நல்லா பேசுறாங்களோ எப்படி அப்ரோச் பண்றாங்க. ஒரு பொண்ணு வந்து அழகா இருந்தா வந்து அந்த குடும்பத்துல இருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அழகா இருக்கு, ஏதாவது ஃபங்க்ஷன்ல பாக்கும்போது முக்கியமா திருமணம் அப்ப வந்து ஒரு அழகான பொண்ணு தான் தேடுவாங்க, அழகான மாப்பிள்ளையை தான் நீங்களும் தேடுவீங்க. அப்ப அழகுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கன்சென்ட் இருக்குல்ல சார். அழகுன்னு எல்லாரும் தான் சார் அழகா, அதுல என்ன இப்போ இப்போ வந்து இவங்க அழகு இல்ல அழகு இருக்குன்னு சொல்லிட்டு யாரா சொல்ல முடியுமா? எல்லாரும் அழகுதான், இந்த கடவுள் படைச்ச எல்லாமே அழகுதான். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஒரு 10 கேர்ள்ஸ கூப்பிட்டா கூட அதுல 4 நல்ல கொஞ்சம் ஒயிட்டா இருக்க கேர்ள்ஸ் முன்னாடி நிக்க வைப்பீங்க தானே? ஃபேக்ட் இல்ல இல்ல, நாங்க அந்த எங்க காலேஜ பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த இல்ல இல்ல டெஃபினட்டா உண்மை இல்ல. நீங்க இங்க இன்னைக்கு பேட்டி எடுத்திருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே எடுத்து பாத்துக்கலாம், யாராவது வந்து கலர் பியூட்டி அப்படின்னு நிறுத்திருக்கோமான்னு பாருங்க, அங்க நிக்குது குயின் மேரிஸ். We are not differentiating on basis of color. நாங்க இங்க டெஃபினட்டா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே டேலண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். உங்களை பொறுத்த வரை கலர்ன்றது விஷயம் கிடையாது, கலர்ன்றது ஒரு விஷயம் கிடையாது ஆஃப் கோர்ஸ். பட் ஒன் ஷுட் பிரசன்ட் தெம்செல்ஃப் பியூட்டிஃபுல். என்ன கலரா வேணாலும் பிரசன்ட் பண்றதுல தான் வந்து மேட்டர்ஸ், ஆட்டிட்யூட் மேட்டர்ஸ், ஆட்டிட்யூட் மேட்டர்ஸ். அழகு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஒரு அழகுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிற விஷயத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பீங்க? மதிப்பு கொடுப்போன்னா அவங்க வந்து அவங்க அழகை பார்த்து மதிப்பு கொடுக்கறது இல்லை சார், அவங்களோட இது என்ன சொல்கிறது லெவல் எங்கே இருக்காங்க அதை பார்த்து தான். இப்போ வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு மேம் இருக்காங்க, இன்னொரு மேம் இருக்காங்க. இப்போ வந்து இதுவே பிரின்சிபல் மேம்னா வந்து அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ எங்கள் மேம்னா எங்கள் மேம் எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நாங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அந்த மாதிரி இப்போ அழகுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸே இப்போ ஒரு ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு அழகாக இருக்கிற பொண்ணை தானே உங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் கூட ரெடி பண்ணுவாங்க, அம்மா அப்பா கூட ஒரு அழகாக இருக்கிற பொண்ணை தான் ஒரு வரவேற்புக்கு ரெடி பண்ணுவாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்லாம் பண்ண மாட்டோம், அதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை. ஆனா இந்த உலகத்துல அப்படி இருக்கா? சில சமயம் இருக்கு, நல்லாவே இருக்கு, அழகான இருக்கு. அது தவறுன்றீங்க நீங்க? தவறே இல்ல, அது அவங்கவுங்க மைண்ட் செட்ல. குண்டா இருக்கறோம் அப்படி எனக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் என்னிக்குமே ஃபீல் பண்ணது இல்ல. ஜாலியா எல்லாரும் பப்ளியா அழகா குண்டா இருக்க, அவளை சொல்லுவான் இப்ப சாப்பிடவே மாட்டேவேனா அப்படின்னு ஏதாவது சொல்ல, நானே அவளை சொல்லியிருக்கேன் வேணா பிடிச்ச மாதிரி பண்ற ஒல்லியா இருக்கேன்னு. இந்த கேள்வி எல்லாம் கிடையாது, நீங்க குண்டா இருக்கோம்னு என்னைக்கா கண்ணாடியில முன்னாடி அழுதீங்களா? இல்லையா? அழுதது இல்ல, அது என்னோட நேச்சுரல். நான் இப்படி அழகா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் இப்படி. நான் ஒல்லியா இருந்தா நல்லாவே இருக்க மாட்டேன்னு நிறைய பேரு சொல்லுவாங்க. இன்னைக்கு அச்சீவ் பண்ணோம்னா டேலண்ட் வேணும். அதாவது இந்த அழகுன்றது வந்து நான் வந்து எக்ஸ்டர்னல் பியூட்டியை சொல்லாமல் என்ன ப்ரெசண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்து ஒன்றுமே, அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்தி இது பண்ணுறதுல வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு இதுவாக செயல் ஆக முடியாது. அதே அழகாக இல்லாமல் என்னை கேட்டால் நான் எல்லா கேர்ள்ஸ்க்குமே சொல்கிறது, உங்களை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பாய்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலம் பூரா நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம். அடா 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 பார்த்துங்க, ஒரு டைலாக் பஞ்சு டைலாக் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஸர் மேம். ஓகே, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உடம்பும் போட்டிருக்கக்கூடாது. எது வந்து ஒரு கரெக்டான அளவு இந்த உலகத்தின் பார்வையில்? அப்படிலாம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க அப்படி இருக்க போறாங்க. சோ யூ ஃபீல் யுவர் ஸ்லிம், தட்ஸ் நாட் தி திங். மத்தவங்க என்ன சொல்ல போறாங்க, நம்ம லைஃப் நம்ம வாழ போறோம். நீ சொல்ற ரைட், நீங்க ரொம்ப ஒல்லியா இருந்தா அவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்களா ரோட்ல? அவங்க அடக்க பண்ணிட்டு போறாங்க, நம்ம ஏன் கேக்கணும் அது? அப்ப அவங்க கிண்டல் பண்ணா அவங்க யாரோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கறாங்க, என் ஃபேமிலில என்ன அக்செப்ட் பண்ணிக்கறாங்க, அது எனக்கு போதும். ஓகே, உங்க ஃபேமிலி உங்க அக்செப்ட் பண்ணா போதும். எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சிருது கிடையாதுங்க. சில விஷயங்கள் கிடைக்காத போது அதை அப்படியே ஏத்துக்கணும், கிடைக்காத விஷயங்களை நோக்கி ஏங்காம கிடைச்ச விஷயங்களை அப்படியே பத்திரமா பாத்துக்கணும், அட்லீஸ்ட் அதையாவது தவற விடாம பாத்துக்கணும். இதுதான் இந்த வாழ்க்கையின் சுச்சமோ. சரிங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.